நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர்கள் பேசியிருக்காரு. தம்பி இன்றைக்கு அவர் மேலே வழக்கு பதிவு, நீ இது நான் பேசுனதெல்லாம் விட்டுட்டு நீ அதை போய் போட்டுட்டு இருப்ப, அதானே? நான் அது என்ன பேசினாருன்னு கேட்கல, அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியல, தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர் வேணும்னு பேசியிருப்பாரா எனக்கு தெரியல. ஒரு விளையாட்டாக கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் அது அதனால் பல பேர் மனது காயம்பட்டுருந்தா அதுக்கு அது தவறு தான், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அவர் மனச்சான்றிருக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே. இப்போ எவ்வளவோ இதை விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தீங்க, கதற கதற பல பெண்களை கூட்டு வன்புணர்வு செஞ்சது. தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்கே கேள்வி இல்லை. எட்டு விவசாயம் மேலே ஏன் கொண்டாசு போட்டிங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இது. புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும் போது அது அதீதமான செய்தியாகுது, அதிகப்படியாக செய்தியாகுது. ஏன்னா அது சொன்னாங்க எனக்கு அது அண்ணன் என்ன பேசுனாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான். இதை கடத்தி விடுங்க, தவிர்த்து விடுங்க. அதை புகழ்பெற்ற தம்பி, நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சட்டம் நீதி எல்லாமே ஒரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு உன்னால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு வரும், ஆள்வோர்கள் போடும் சட்டம் எல்லாம் வந்து காசுள்ள ஒரு பக்கம் சாயாதடான்னு பாயாதடான்னு வரி இருக்கு தெரியுமா? அதான் உண்மை. அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லிட்டேன். சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களில் எவ்வளவு நாள் அந்த தேங்கி கிடக்கு. ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா, முத நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கா பத்திரிக்கையில்? அப்போ சமமாக இல்லை. அதனால் புகழ் பெற்றவர்கள் வரும்போது பளிச்சுன்னு அது வெளிச்சத்துக்கு வந்துடுது, உங்களுக்கு செய்தி ஆயிடுது, நாலு பேர் கவனிப்பாங்கனால. எதுக்கு இந்த பர்பஸே போடுதுன்னு ஒரு நடிகை வச்சு சொல்ல சொல்கிறீங்க, ஒரு நடிகர் வச்சு சொல்ல சொல்கிறீங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க, ஏன்னா புகழ்பெற்ற கலைஞர்கள் கவனிப்பு வரும்னு. அது மாதிரி தான் இது. அது என்னை கேட்டால் நான் எல்லாருக்கிட்டே அன்பாக வேண்டுவேன், இதை விட்டுருங்க, விட்டு கடத்தி விட்டுட்டு வேறு இதை போங்க. அது அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தா அவங்கக்கிட்ட நான் அவர் சார்பாக கூட சொல்கிறேன். நான் அதுக்காக நானே வருந்துறேன். மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்த்தேன். நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்கள் எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதிராஜ் அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன், நான் அது கைதானேன். ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்காரு. இதுக்கு பாரதிராஜ் அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இப்போ அண்ணே மன்சூர் அலிகானா எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டார். அவர் ஒரு இன உணர்வு மிக்க ஒரு தமிழாங்க. அவரை எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் இப்போ நான் அதை வந்து இதில் போய் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசுனாருன்னே நான் கேட்கல. கேட்டேன்னா சரி இதில் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார். அவர் இயற்கையிலே வேடிக்கையாக பேசுகிறவர், நகைச்சுவையாக பேசுகிறவர், அதனால் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறதான் எனக்கு தோணுது.